Hi, welcome to Ganesh Nisha YouTube channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு மட்டும் இல்ல ஒரு சீரிஸ் ஆஃப் ரெசிபிஸ் நான் பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பேரு வச்சிருக்கேன். Big Boss and Small Boss Recipes. ஏன் இந்த பேருனா உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க வீட்டுல ஒரு குட்டி வாழ்ந்துருக்கு அண்ட் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கானவர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி நியூட்ரிஷன் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியான ரெசிபிஸ் தேடி கண்டுபிடிச்சு நானே தயாரிச்சு வச்சிருக்கேன் நிறைய ரெஃபரன்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரி எங்க வீட்டுல ஹிட் ஆன ரெசிபிஸ் உங்களுக்காக இந்த பிக் பாஸ் அண்ட் ஸ்மால் பாஸ் சீரீஸ்ல வரும்போது இன்னைக்கு அந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ஹல்வா. குழந்தைங்களுக்கும் சரி இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரோட்டீன் ஃபைபர். அது மட்டும் இல்லைங்க கால்சியம் மெக்னீஷியம் அயன் மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு வெஜிடேரியன் சாப்பாட்டில் கொண்டு வரதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு மண்டை பிச்சு எப்படா எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறது கரெக்டா அப்படின்னு யோசிச்சதுல தான் வந்து இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ஹல்வா வந்து அப்படியே உருவாச்சு. இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ஹல்வா வந்து அப்சல்யூட்லி ஹெல்தி. நோ எக்ஸ்ட்ரா சுகர். அந்த டேட்ஸ்ல இருக்கிற அந்த நேச்சுரல் சுகர் மட்டும்தான். அண்ட் உங்க வீட்டில் என்னெல்லாம் நட்ஸ் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் பவுடர் ஃபார்ம்ல நம்ம எல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா ஹல்வா மாதிரி இல்லாம அப்படி ஒரு லட்டு மாதிரி கொடுக்கலாம். இல்ல குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா தோசை சப்பாத்தி இட்லி இதுக்கு சைட் டிஷ்ஷா கொடுக்கலாம். இல்ல ஒரு டெசர்ட்டா கூட கொடுக்கலாம். ஸோ இந்த டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ஹல்வா வந்து எப்படி பண்றதுன்னு டாக்கிங் கட் பண்ணிட்டு ரெசிபிக்கு போகலாம். நான் இன்னைக்கு பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன். 10 to 15 டேட்ஸ் எடுத்துக்கங்க. அதில் இருக்க விதையை நீக்கிட்டு சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். அது ஒரு பக்கமாக வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஹெவி பாட்டம் கடாயை எடுத்துக்கங்க. கடாயை நல்லா சூடாடணுன்னே நட்ஸ் போடலாம். முதல்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு, பிஸ்தா, கொஞ்சம் வால்நட், கொஞ்சம் பாதாம். இதை இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும். நான் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு அப்படின்ற கணக்கில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் கேஷு கூட வச்சு இதை செய்யலாம். ஓகே, இப்போ இதை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். அதே கடாயில் 2 teaspoons நெய் விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த டேட்ஸை பியூரி பண்ணிக்கலாம். பியூரி பண்ணதுக்கப்புறமா அதை அந்த நெய்யில் போட்டு நல்லா கிளறணும். கொஞ்சம் கிளறினதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க நட்ஸை பவுடர் பண்ணிட்டு அந்த பவுடரையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறணும். கடாயில் ஒட்டாமல் வருது தான் அதோட பதம். இப்போ ஒட்டாமல் வருது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஹல்வா மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கான டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் கிஸ்மிஸ் கொஞ்சம் வாட்டர்மெலன் சீட்ஸ் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் சீட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் கிஸ்மிஸ் கூட டாப்பிங்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அல்வாவை மாற்ற கண்டெய்னரில் நெய் வச்சு கொஞ்சமாக கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் நெய் தடவியாச்சு, அதில் நம்ம பண்ணியிருக்க ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த நெய் யூஸ் பண்ண ஸ்பூன்லேயே லேசாக தட்டி கொடுத்தோன்னா அந்த கண்டெய்னரில் நல்லா செட் ஆகிடும். நான் பிளாக் டேட்ஸ் எடுத்ததுனால கான்ட்ராஸ்டாக வாட்டர்மெலன் சீட்ஸ் டாப்பிங் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சுட சுட டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ஹல்வா ரெடி. தி சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இஸ் ஆல்வேஸ் லவ். ஓகே, ஸோ குக்கிங் முடிஞ்சாச்சு, அது ப்ரெசென்ட்டும் அழகாக பண்ணியாச்சு. இது எங்கள் வீட்டு பிக் பாஸ் அண்ட் ஸ்மால் பாஸ் சாப்பிட என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? Hi, big boss and small boss. Hey, mommy. Hi, mommy. What is that? So, this is... கையில் வாங்கிக்குங்க. Wow. Mommy, this looks yummy. What is this? This is dates. அண்ட் நட்ஸ் ஹல்வா. சமாரா ஸ்பூனில் சாப்பிடுங்க. சமாராவோட ஸ்பூன் இருக்கு பாருங்க. ஜீரா எப்படி இருக்கு? சமாரா எப்படி இருக்கு? ஓ தேங்க்யூ. பிக் பாஸ் எப்படி இருக்கு? மம்மி வெரி யம்மி. Ah, thank you. Kisses for mommy. Like this? Oh.